நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீன மேஸ்திரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா பழைய பில்டிங்க்கும் புது பில்டிங்க்கும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடு கட்டணும், ஒரு ரூம் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு காடி ஒன்று எடுத்துகிட்டு அதுலேருந்து இருக்கிற அதை ஏற்கனவே விட்ட பழைய ராடு வந்து அதை வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து கட்டுக்கம்பியில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து ரூஃப் காங்கிரீட் போடுவீங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து காடி எடுக்கிறது, அப்புறம் அந்த கம்பியை ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய கம்பியை நீட்டி விடுறது, அப்புறம் இந்த புது கம்பியை எடுத்து அங்கே அந்த சென்ட்ரிங் அடித்து அப்புறம் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஜாயின் பண்ண இடத்துல வந்து கட்டுக்கம்பி கட்டக்கூடாது. அப்படி கட்டுக்கம்பி கட்டாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் அடிக்கணும். அந்த வெல்டிங் பட்டை வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த காங்கிரீட் எல்லாம் போடும்போது நல்லா வந்து அந்த பில்டிங்கும் இந்த பில்டிங்க்கும் நல்லா சேஃப்டி கொடுக்கும், நல்லா வந்து தரமாக அது வந்து அந்த இடத்துல அந்த ஜாயிண்டில் வந்து லீக் ஆகாது. ப்ளஸ் நீங்களும் வந்து நல்லா தைரியமாக வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து தரமான முறையில் தான் நம்ம வந்து இந்த வீடு வந்து நம்ம காங்கிரீட் போட்டிருக்கோம், நம்ம வந்து இந்த இடத்துல ஓய்வாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் செய்யணும், அதை வெல்டிங் பற்ற வச்சுட்டு தான் இந்த வீடை வந்து அதை வந்து அது கூட வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அதை வந்து ஏற்கனவே பழைய செவுர் வந்து அதில் வந்து ஃபுல் ராடு, அதை வந்து அந்த செவுரினுடைய அவுட்ரு பகுதி வரைக்கும் அந்த ராடு இருக்கும். ஆனால் நம்ம வந்து புதுசாக எடுத்துன்னு போயிட்டு ஜாயின் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்து தான் ஜாயின் பண்ணுவோம். அப்போ அந்த காடி எடுத்து ஜாயின் பண்ணுறத அகலம் காடி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு இருக்கும், மிஞ்சி போனால் 4 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ அதில் வந்து நீங்கள் எந்த சேஃப்டியும் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய பில்டிங் வந்து அந்த ஜாயிண்டில் வந்து ஓய்வுறதுக்கான காரணம் வந்து இதுதான். அதே மாதிரி அந்த ரூப் ஜாயிண்ட்டு நம்ம பண்ணும்போது பக்கத்தில் வந்து மேலே இருந்து வர்ற அந்த ட்ரைனேஜ் பைப்பு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் பைப்பு இதெல்லாம் வந்து நிறைய அதில் ஜாயின் பண்ணி போகிறதுனால அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா லீக் ஆகும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நல்ல அதை வந்து கம்பி வந்து நல்ல தரமான முறையில் அதை இழுத்து பிடிச்சோம், அதை வந்து அந்த வெல்டிங் அடித்து நம்ம இழுத்து பிடிச்சி வச்சிச்சுனாக்கா நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறது வந்து பக்காவாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன் சார் இது வந்து அந்த கட்டுக்கம்பி கட்டிட்டு நம்ம பண்ணால் என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து தண்ணி ஒழுகும். மேற்கொண்டு இது வந்து கொஞ்சம் அப்படி விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் வெல்டு அடிக்காமல் இந்த ரூஃப் காங்கிரீட் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக அந்த ஜாயிண்டில் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் நாளடைவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சிமெண்ட்டு தர வச்சு போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு செலவு பண்ணிக்கின்னு ரொம்ப செலவை இழுத்துன்னு போய் விட்டுறோம். அதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளுக்கு நடக்கணும், நார்மலாக வந்து தர போடணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிற மாதிரி இந்த வெல்டிங் அடிக்கணும், இதுதான் வந்து முக்கியம். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னாக்கா இந்த காடியில் வந்து நல்லா காங்கிரீட்டை வந்து குத்தி பேக் பண்ணிட்டு பிறகு இந்த காடி வந்து அதனுடைய கணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு 4.5 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுங்க, அதை விட ஒரு 4.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு கணம், அதை வந்து எவ்வளோ இருந்து அந்த காடியினுடைய சைஸ் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சு கணம் வந்து ஜெல்லி எக்ஸ்ட்ரா போட்டுக்கின்னு வரணும். ஏதோ அதாவது வந்து இந்த இடத்துல மட்டும் 1 இன்ச்சு கணத்துக்கு அதிகமாக வந்து காங்கிரீட் போட்டுன்னு ஃபில்லப் பண்ணின்னு வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லீக் ஆகாது. அதுக்கு அந்த காடிக்கும் குறைவாக நீங்கள் வந்து காங்கிரீட் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லீக் ஆகும். நண்பர்களே, மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.